காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சாய் விஷ்ணு ரூபாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ராசிபலன், இன்று 26/2/2024 ஆண்டு மாசி 14 நாள் திங்கட்கிழமை. நட்சத்திரம் உத்திரம். விடிகாலை 4:30 வரை, பிறகு ஹஸ்தம். திதி தேய்பிரை துதிதியை, இரவு 11:16 வரை, பிறகு திருதியை. காலை 8:11 முதல் மகரத்திற்கு சந்திராஷ்டமம் விடுபட்டு கும்பத்திற்கு ஆரம்பிக்கிறது. வீடியோ குழப்பம். மேஷ ராசிக்கு இன்று எப்படி இருக்கும்? இன்று உற்சாகத்துடன் தொழில் செய்வீர்கள், ஆனால் கடுமையாக உழைத்தால் லாபம் அதிகரிக்கும். வேலை அமைப்பில் கடுமையாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்ப ஒற்றுமை உண்டு. ரிஷபம், இன்று உங்களது முயற்சி நன்றாக இருந்து வருமானம் சிறக்க இருக்கிறது. ஓய்வெடுத்து உடலை ஆரோக்கியமாக கொள்ளுங்கள், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. மிதுனம், இன்று வருமான ஆர்வம் மிகுதியாக இருக்கும், லாபத்தை எண்ணியபடி அடையலாம். வேலை அமைப்பு நன்று, குடும்ப மகிழ்ச்சி உண்டு. கடகம், அஷ்டம சனி என்பதை நினைவில் கொண்டு முயற்சியுடன் இன்று தொழில் செய்வீர்கள். சுகமான அனுபவங்கள் இன்று உண்டு. இளைய சகோதர அனுகூலங்கள் உண்டு. குடும்ப ஒற்றுமை உண்டு. விட்டு கொடுத்து சென்றால் குடும்ப ஒற்றுமை உண்டு. சிம்மம், 2 இடமும் பாகிஸ்தானமும் வலுவடைவதாலே தொழில் சிறக்கும். வேலையில் உற்சாகமாக இருக்க சோர்வடையாமல் இருக்க ஓய்வெடுத்து உழையுங்கள். ஏன் சோர்வு? சூரியன் சனி ராசியை பார்ப்பதால். புதன் அங்கு இருப்பது சிறிய வெடிவுதான் ஒழிய தோஷம் அதிகமாகத்தான் இருக்கிறது, இருட்டு. ஆகவே ஓய்வெடுத்து இருக்க உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். கன்னி, முயற்சியும் வருமானமும் சிறக்கும். செலவை குறைப்பது எதிர்காலத்துக்கு நல்லது. ஆலய தரிசனம் உண்டு, குடும்ப மேன்மை உண்டு. துலாம், இன்று தொழில் வருமான சிந்தனை அதிகமாக இருக்கும். குடும்ப சந்தோஷத்திற்கும் குறைவில்லை. சிறு தூர பயணம் உண்டு. விருச்சிகம், தொழிலில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும். தாய் தந்தையருடைய ஆதரவு உண்டு. வருமானமும் செலவும் உண்டு. தனுசு, வாழ்க்கையில் வார்த்தையில் வேகம் கூடாது, அதிர்ஷ்டம் உண்டு. தொழில் லாபம், குடும்ப சந்தோஷம் கூடும் நாள். வார்த்தையில் வேகம் கூடாது என்பது எதற்கு சொல்கிறேன்? 2 இடத்தில் உச்ச செவ்வாய். வேகமாக பேசத்தான் சொல்லும். நம்ம ஜோதிடத்தை நமக்கு வழிகாட்டக்கூடியது என்று உணர்ந்து வார்த்தையில் நிதானத்தை மேற்கொண்டால் எல்லாம் லாபம். மகரம், தொழிலில் நல்ல வருமானம் உண்டு. காலை 8:11 இந்த சந்திராசிரமம் முடிகிறதுனால அதற்கு பிறகு தொழிலில் ஈடுபாடுகள், வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்ப மேன்மை உண்டு. கும்பம், காலை 8:11 முதல் சந்திராசிரமம். இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஜென்மச்சனி, சென்மச்சனி எங்களோட சூரியனை சேர்ந்திருக்காரு. அந்த சனியோட புதன் இருப்பது ஒரு 10% தான் இருட்டு போகக்கூடிய சக்தி புதனுக்கு உண்டு. ஆகவே இங்கே சந்திராசிரமம் வேறு வருகிறது. கவனமாக இருந்து பணியாற்ற வேண்டிய சூழல் கண்டிப்பாக உண்டு. உடல்நலத்தை பேணிக்காக்கவும் விட்டு கொடுத்து போனால் குடும்பத்தில் சச்சரவில்லை. உழைப்புக்கு ஏற்ற தகுந்த லாபம் உண்டு. மீனம், குடும்ப சந்தோஷத்துக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் பிரயாசம் செய்தால் மட்டுமே வெற்றி உண்டு. வேலை செய்பவர்களுக்கு நிம்மதியான உண்டு. இன்று அனைத்து ராசியினர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமிக்க நாளாக அமைய இறைவனை பணிந்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஒரு ஜோதிட செய்தி. ஆண் பெண்களுக்கு ஒத்தப்பட வயசில், இரட்டப்பட வயசில் தான் திருமணம் செய்யணும்னு இரு கருத்துக்கள் அந்த சமூகத்துடன் நிலவுகிறது. வயது திருமணத்திற்கு ஒரு தடையே அல்ல. எந்த வயதிலும் திருமணம் வரும். இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படிலாம் கணக்கே கிடையாதுங்க. திருமணம் செய்யக்கூடிய பாவங்கள், 2 குடும்பம் அமைய போகுது, 5 குழந்தை பிறக்க போகுது, 7 இடம் வாழ்க்கை சுழம் வரப்போகுது, 4 இடம் கூட தெரிவிக்கும் சுகம் கிடைக்க போகுது. கூடிய சுக்கரன் கனெக்டானா, சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தசாபத்துகள் வரும்பொழுது நடக்கும். ஆனால் இந்த சின்ன வயசில் செய்யக்கூடாதுங்கிற அமைப்பு ஒன்று இருக்குது. வயதானம்னு செய்யக்கூடிய திருமண அமைப்பு உண்டு. இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்படி தான் நம்ம திருமணம்
ஒத்தப்பட வயசு இரட்டப்பட வயசுங்கிறதான் கண்டிப்பாக கிடையவே கிடையாது என்று கூறி நாளை சந்திப்போம்.